கோதல்ராவ் கடை ஓனர் இல்ல, அவ ஒரு வேலை சொன்னான். அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணி இருக்கும், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். வேலையை முடிச்சிட்டேன் சார். அவன் எங்க இருக்கான்? கார் டிக்கில வச்சிருக்கேன். அவனை பாண்டிச்சேரி கொண்டு போயிடு. சங்க கூட்டம் முடியற வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும். நீ இன்னைக்கு நைட் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்க. நாளைக்கு காலையில உனக்கு காசு கொடுத்து அனுப்புறேன். ஓகே? சரி சார். ஏய், என்னாச்சு? பாக்கெட்ல பணம் வச்சிருக்கீங்களாடா? இல்லண்ணா, நாளைக்கு நீ குத்தாதானே பணமே. நைட் தண்ணி அடிக்கிறது என்னடா பண்றது? அது ஒண்ணும்ண்ணா, பக்கத்துல தான் ஏடிஎம் இருக்கும். எப்படியும் 10 நிமிஷம் ஒரு வாட்டி ஆனா பணம் எடுக்க வருவான். போனா அடிச்சலாண்ணா. ஆமால, என்னடா பேசுறாம லூசு. இறங்க இறங்க, பசங்களை பக்கத்து ஹோட்டலுக்கு சாப்பாடு கூட்டிட்டு போறேன். நீ போய் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வந்துரு. என்ன ஹோட்டல் இங்க தான்? வாங்கப்பா வாங்க. நீ என்ன வேணா சாப்பிடு. போன வைப்பா, முதல்ல பணம் எடுத்துட்டு வா. போலாமா? வாங்க வாங்க, சீக்கிரம் வா. சரிமா சொல்றா. இல்லடா, உண்மையை தான் சொல்றேன். இன்னைக்கு நான் சவாரிக்கு போகல. தங்கச்சிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்பாவுக்கு போன வாரம் தான் ப்ரோக்கரேஜ் பண்ண வந்துச்சு. உனக்கு தான் தெரியுமா அப்பாவை பற்றி? ஆசிரமத்துலேருந்து 7-8 குழந்தைங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. அப்படியே காலையில் வெளியே சுற்றிட்டு தேட்டருக்கு போயிட்டு இப்போ தான் சாப்பிட எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. சரி ஓகே, நான் அப்புறமா கூப்பிட்றேன். முகம் எப்படி போச்சு நீ பார்த்துடணுமே. பங்க் ஆயிட்டான். அது கத்தி அதுக்கு முன்னால அந்த இடத்துல அவனுக்கு யாருமே வச்சிருக்க மாட்டான். அதான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சோடனே அவனுக்கு நம்ம காசு கொடுக்கணும். அது அவன் கழுத்துல கத்தி வச்சா அவன் நம்ம காசு கொடுப்பான். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே அப்படிதான். அவனையும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவன் அடுத்த மாசமே வந்தான். நீ வீட்டு முன்னாலாம் நிக்க கூடாது. கிளம்பு கிளம்பு. ஏய் வெற்றியாளடா, நீ அண்ணன் பார்க்க வந்தியா? வெற்றி என்ன சொன்னா? உனதான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? என்னத்துக்கு? என் பணம் 10,000 உங்ககிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இது போன மாசம் பிரின்சிபலா சார்? ஏய் மாமே, போன மாசம் பாண்டிச்சேரிக்கு போகும்போது செலவுக்காக காமனார் மேட்டர் பண்ணல, அந்த பார்ட்டிடா. உடனே வந்துடக்கூடாது. இவ்வளோ நாள் கழிச்சு வந்துக்கிறேன். உன் பணமெல்லாம் செலவு போச்சுமா? ஒரு மாசம் கேப்ல அவன் ஜிம்முக்கு போயிருப்பான் போல. தினைக்கும் 2 முட்டையை உடைச்சு குடிச்சிருப்பான். நைட் ஆனா அந்த கொண்ட கடலைய தண்ணியில ஊற போட்டு காலில் எந்திரிச்சு சாப்பிட்டுருப்பான். சண்டை படம்லாம் நிறைய பாக்குறான்னு நினைக்கிறையா? ஆமா, ஏன்னா அவன் வந்து நின்னது அப்படி. அதுக்கு உடம்பு ஏற்றுனா, ஜிம்முக்கு போனா, எக்ஸசைஸ் பண்ணா கெத்து வந்துருமா? நம்மள மாதிரி ஆயிட முடியுமா? ஆனா அவன் மறுபடியும் வந்தான். என்னடா அவன் ஒரு அடிக்கே தாங்களா? அப்ப பீத்ரா அவன் மாமே இங்கே பாடுறான், வாழை வந்துக்கிறான். மறுபடியும் வா வந்து என்னன்னு கேளு. என்னடா உன் பிரச்சனை? ஏண்டா உனக்கு என்னதான்டா வேணும்? இப்படி மாதம் மாதம் வந்து அடி வாங்கிட்டு போறியா? இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறனால தான் நீ திரும்ப திரும்ப வர. மொத்தமாக செட்டில் பண்ணிடலாம். ஏய் நான் உன் கூட சண்டை போடணும் வா. போடா போ, வேலைய பாரு போ. இவங்க தைரியம் இவங்களுக்கு கிடையாது. நீ வா. அந்த மரத்துல பட்டு கீழே வந்தப்போ என் முகம் அன்னைக்கு ஏடிஎம் முன்னால கழுத்துல கத்தி வச்சப்போ அவன் முகம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்திருக்கும். பென்னி பங்க் ஆயிட்டான்னு அவன் நினைச்சிருப்பான். உண்மைதான், அவனால என்ன அடிக்க முடியும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா சண்டையில அடிக்கிறது எப்படி சகஜமோ அதே மாதிரி தான் அடி வாங்குறதும். ஆனா அது என் வேலையை பாதிச்சது இல்லடா. இந்த ஏரியா செட் ஆகாது. சுத்தி சுத்தி பார்த்துட்டேன். நிறைய சந்தா இருக்குடா. ஓடிச்சான்னு வச்சுக்கோ கஷ்டம். எதுவும் பண்ண முடியாமல் போயிடும். முன்னாடி சொன்னால ஒரு பாலம் அங்கே வச்சு அவனை போட்டுருவோம். தப்பிக்கவே முடியாது. ஆளு கொஞ்சம் போல்டான ஆள் தானா? அதான் சேட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஃபேமிலியோட வரும்போது போட்டு தள்ள சொல்லியிருக்காரு. எதுக்கும் ஒத்துக்கல. பணம் வாங்க மாட்டான்ட்டானா? சரி, காஸ்ட்லி காரு அவன் பொண்ணுக்கு டாக்டர் சீட் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஒத்துக்கல. பெரிய யோகியம் சேர்த்துருக்கான். 6 மாதமாக யோசிச்சு முடி பண்ணிருக்கு. தப்பாது. நாளை மறுநாள் கரெக்டாக காலையில் 9:15 மணிக்கு அவனை போட்டு சொல்கிறோம். நீ நைட்டே வந்துரு. பேமெண்ட்டில் பக்கவாக இருக்கும்பா. சரிப்பா, குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? ஸ்கூல் போகிறாங்களா? தங்கச்சிக்கிட்ட கேட்டதா சொல்லுப்பா. சரிப்பா, ஓகே. அவன் எதுவும் சொன்னாரா? இல்ல நான் தான். என்ன நாளை மறுநாள் காலையில 9:15 மணிக்கு ஒருத்தனை கொலை பண்ண போறாங்க கேட்டியா? யாரு தெரியல. யாரு தெரியல, ஆனா இதுக்கு 6 மாசமா திட்டம் போட்டிருக்காங்க. யோ எல்லா கொலையும் எமோஷனலா நடக்கும். ஆற அமர யோசிச்சு திட்டம் போட்டு தான் செய்வாங்க. அது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இதை விடக்கூடாது ஏட்டையா. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நீங்க தானே ஏட்டையா சொன்னீங்க பென்னி விஷயத்துல நீ ஏன் போய் அடிச்ச, என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம் சொன்னீங்களே. அது உனக்கு இதையும் அப்படி நினைச்சுக்கோங்க. இங்க பாருப்பா, நடந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நேரத்துல இருந்து டார்ச்சர் பண்ணுவானுங்க. இதுல நடக்க போகணும்னு சொன்னா அவ்வளவுதான். இங்க நான் வேலை பார்க்க முடியாது. விட்டுட்டு போக வேண்டியதானே. நீங்க இந்த வேலையில எதுக்கு? கிளம்பு கிளம்பு, ஒழுங்கா போய் ஆட்டோ ஓட்டு. எப்பவுமே நமக்கு நடந்தாதான் கஷ்டம், அடுத்தவனுக்கு நடந்தா அது வேடிக்கை. எல்லாரும் ரொம்ப ஈஸியாக அதை தாண்டி போனாங்க. அதுக்கு காரணமும் இருந்துச்சு, அது அவங்கவுங்க அளவில் நியாயமாகவும் இருந்துச்சு. ஆனால் என்னால் அப்படி முடியல. திரும்ப திரும்ப அது என் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் மதியம் அவனை நான் மறுபடியும் பார்த்தேன். எனக்கு என்னவோ அப்போ நான் வந்துக்கிட்டு இருந்த அந்த பாலத்துக்கிட்ட வச்சு தான் அடுத்த நாள் அவனை கொல்ல போகிறாங்கன்னு தோணுச்சு. இது யாருக்கும் தெரியாது, ஏன் அவனுக்கு கூட தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால் எப்படி தூங்க முடியும்? ராத்திரி முழுக்க முழிச்சே கிடந்தேன். எனக்கு இப்போது 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, நான் கண்டுக்காமலே இருந்துடணும், என்னை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் என்னால் அது முடியல. விடியும் போது நான் வேலைச்சேரி பாலத்து மேலே நின்னேன். ஒரு டீ. அர்ஜென்ட்டுப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண? 10 ரூபா தரேன்ப்பா, கொஞ்சம் தச்சு கொடுப்பா. தைக்க முடியாது பாப்பா. தைக்க முடியாதா? நல்லா பேசுறீங்கப்பா. சொல்றா. ஏய் அவன் கிளம்பிட்டானா? அவன் இன்னும் 1/2 hourல வந்துருவான். நீ ரெடியா இரு. ஆ சரி சரி சரி. ஏய் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதடா. ஆன்லயே வை. வேற கால் வந்து அட்டெண்ட் பண்ணாத. ஏய் சுற்றி ஆளுங்களாம் நின்றுட்டு இருக்காங்க, இங்கே நின்று சிகரெட் பிடிக்கிற? சாரிப்பா. என்ன சாரி, அறிவில்லையா? போட்டேன் ஓகேவா. முதல்ல இங்கே நின்று எதுக்கு நீ சிகரெட் பிடிச்ச? அதான் அணைச்சிட்டேன்ல. என்ன ஓவராக பேசுகிற? ஆள் தெரிஞ்சு பேசுப்பா. சிகரெட் போக மேலே போடுது உன்னை என்னன்னு கேட்கக்கூடாது. இப்போ எதுக்கு நீ ஓடி வர? செருப்பு தானே தச்சிட்டு இருக்க, போ போய் செருப்பு தைப்போ. பப்ளியில் ஒருத்தரை போட்டு அடிச்சுன்னு இருப்பீங்க, பார்த்துட்டு இருக்கணுமா? பார்த்துட்டு இருக்க மாட்டியா? அப்போ கேளு. அதான் கேட்குறேன். விட்டா 10 நிமிஷத்துல உங்களை கொலை பண்ணிருப்பானுங்க. எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க உங்ககிட்ட? 5 மாசமா 6 மாசமா உங்களை கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்கானுங்க. ஏன், எதுக்கு காரணம்லாம் தெரில, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. யூ கால் த போலீஸ். கருவேலம், என்னடா இப்படி உட்காந்துருக்க? கருவேல முத்து, என்னடா ஆச்சு உனக்கு? டேய், யார் அவனை அடிச்சா? சொல்றா, ஏதாவது பேசுடா, சொன்னாதான் தெரியும். எவன் சொல்றா? துப்பாக்கி எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க துப்பாக்கியா? சொல்றோம். எந்த துப்பாக்கி? எனக்கு தெரியாது. துப்பாக்கி எந்த துப்பாக்கி தெரியாதா? சித்ராதடா, எடுத்ததை ஒழுங்கா கொடுத்துரு. புரியல, எனக்கு எதுக்கு துப்பாக்கி? நாங்க எதுக்கு துப்பாக்கி எடுக்கணும்? சொல்ல மாட்டேன். துப்பாக்கி நாங்க எடுக்கல, புரிஞ்சுக்க. அவனுக்கு போன் வந்தது, முக்கியமான விஷயம், போயிட்டான். எனக்கு போதும், அதான் போக முடியல, அங்கேயே இருந்துட்டேன். ஹலோ, ஆ சொல்றா, என்னாச்சு சொல்லுல. எனக்கு என்னமோ அந்த 2 பசங்களை எடுத்த மாதிரி தெரியலடா. இல்ல, அந்த சார்ஜ் போய் புரியல. அவன் தான் 2 நாளா பணம் கேட்டுக்கிட்டு இருந்தான். நான் இல்லைன்னு சொன்னேன். வித்துலாம்னு துப்பாக்கியை தூக்கணும், தூக்கிருப்பாம்ல. சரி குணசீலா, இப்போயே சார்ஜ் எங்க இருந்தாலும் பிடிச்சி அவன் தலையில 2 தட்டு தட்டுற. துப்பாக்கி தன்னால கைக்கு வரும். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். இப்போ எப்படா துப்பாக்கி வந்துச்சு? இங்க தானே இருந்திருக்கேன், அப்போ நீ தானே எடுத்திருக்க. இந்த பாரு, இது குணசீலம் துப்பாக்கி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ கிளம்பு. உன் மேல சம காண்டா இருக்க. நீ எதுக்குடா? உள்ளதாண்டா போனா. அண்ணா, இது நம்ம பிரவீன் ஏரியா, ஹவுசிங் போர்டு. உள்ளே போனால் திரும்பி இந்த பக்கம் தான் வெளியே வரணும், வேறு வழி கிடையாது. இங்கே எல்லாருக்கும் நம்மளை தெரியும், யாரும் பார்க்குற மாதிரி பண்ணிடக்கூடாது. கன்னை உள்ளே வச்சுக்கோ, வெளியே இருக்காது. என்னப்பா ஃப்ரெண்டு இருக்காண்ணே? நான் அன்றைக்கி அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மொய்தீன் சாருக்கு சப்போர்ட்டாக சேட்டு கங்காரியா கோலிசாவுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொன்னேன். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நிறையா சண்டை போட்டிருக்கேன். ராத்திரி தள்ளுவண்டியில் வாழைப்பழம் வியாபாரம் பண்ணுற பெரியவருக்கு சப்போர்ட்டாக, ஸ்கூல் வாத்தியார்கிட்ட ஒருத்தன் பிரச்சனைக்கு வரான்னு சொல்லி ஷேர் ஆட்டோ ரிப்பேர் பார்க்குற மெக்கானிக் சொன்னான்னு, இப்படி நிறையா. லோக்கல் ஸ்டேஷனில் என் மேலே 2-3 கேஸ் கூட இருக்குது. என்னால் முடியுங்கிறப்போ வந்து கேட்குறவங்ககிட்ட முடியலன்னு எப்படி நடிக்க முடியும்? ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலலாம் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். இப்படி நடக்கும்னு அப்போ எனக்கு தெரியாது. என் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவன், தினமும் என்னை பார்த்து சிரிக்கிறவன், கையை காட்டுறவன் இந்த வனராஜ், திடீர்னு கையில் துப்பாக்கியோடு என்னை கொல்லணும்னு விரட்டிகிட்டு இருக்கான். இவனுக்கு எனக்கும் எந்த பகையும் இல்லை. வனராஜ் கூட நான் மோதினதே இல்லை, எந்த சண்டையும் போட்டது கிடையாது. இவன் எதுக்கு என்னை கொல்லணும்னு நினைக்கிறான்? எப்படியும் சக்தியை நீக்கி கொண்டுடும். அவனை கொல்றதுக்கு நானும் என் கூட உள்ளவங்களோ காரணம் இல்லை, சக்தி தான் காரணம். அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து சின்னதாக ஒரு கம்பெனி நடத்துகிறான். மிடில் கிளாஸ், இப்போ தான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு 4 வயசில் ஒரு பையன். டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன், இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே ஒத்துக்காது. அலர்ஜி, உடம்பெல்லாம் கட்டி கட்டி அவங்கிடும். அதனால் தட்சிணாமூர்த்திக்கு அவன் பையன் மேலே அதிக பிரியம். இன்னும் 1 மாதம் கழிச்சு தட்சிணாமூர்த்திக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று வருது, கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய். அந்த டைமில் அவனோட 4 வயசு பையனை நம்ம கடத்துறோம். ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவனை நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கோம். நம்மக்கிட்டேருந்து ஒரே ஒரு மெசேஜ் தான் தட்சிணாமூர்த்திக்கு போகும், எங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் வேணும், இல்லைனா உன் பையனை நீ செத்ததுக்கப்புறம் தான் பார்ப்பேன். வீடு முழுக்க பையன் செத்துருவானோன்னு பயம் இருக்கும். அந்த பயத்தில் தட்சிணாமூர்த்தியால் வேறு எதுவுமே யோசிக்க முடியாது. நமக்கு 60 லட்சம் ரூபாய் தரதை தவிர ஆளுக்கு 20 லட்சம் ரூபாய், எல்லாரும் செட்டில். எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டான் அவன்? அவன் கேரக்டருக்கு போலீஸ்க்கெலாம் போக மாட்டான். இந்த பணமே அவனுக்கு எப்படி வருது? அவனும் ஃப்ரெண்டும் 10 வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி வளர்த்த கம்பெனி. அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு தூக்கி போட்டு வெளியே வந்துட்டான். பார்ட்னர்ஷிப்பை விட்டு கொடுத்ததுக்காக கிடைக்கிற அமௌண்ட்டு தான் அந்த 90 லட்சம். அவ்வளோ எமோஷனல் டைப்பு, மிடில் கிளாஸ் மைண்டு. அவனுக்கு பணத்தை விட பையனோட உயிர் தான் முக்கியம். வேணாண்டா, டெய்லி நியூஸ் பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்துட்டு தானே இருக்கோம், மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான், லைஃபே காலி. அதான் நம்ம டிவி நியூஸ்லையும் பேப்பர்லையும் பார்க்குறது மாட்டிக்கிட்டவங்களை பற்றி மட்டும்தான். அப்போ சிட்டிக்குள்ளே எவ்வளோ கிரைம் தான் நடக்குதா? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கண்டுபிடிக்கவே முடியாத கேஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதை விடு, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டே பதிவாகாத கிரைம் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அதை பண்ணவெல்லாம் எங்கே இருக்கான்? இதோ நம்மளை சுற்றி காரில் போயினுக்கிறான், மேலே பறந்துனுக்கிறான். டேய், ஃபிசிக்கலாக பண்ணாதான் தப்பு, மென்டலாக யோசிச்சு பண்ணால் அதுக்கு பேர் திறமை. கொஞ்சம் தைரியம் போதும். நம்மளை நாமே சந்தேகப்பட்டுப்போம், 1000 கேள்வி கேட்டுப்போம். ஆனால் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேள்வி வரக்கூடாது, ஒரு க்ளூ கிடைக்கூடாது, அது போதும். சரி, என்ன பண்ணலான்ற? இதுதான் தட்சிணாமூர்த்தி வீடு, அதுதான் அவன் பையன். இன்னும் 25 நாள் இருக்கு. அந்த பையனை தூக்குனதுக்கப்புறம் அன்னைக்கு முழுக்க அவனை எங்கே வச்சிருக்க போகிறோம்? யாருக்கும் தெரியாத இடமாவும் இருக்கணும், யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடமாவும் இருக்கணும். இங்கதான் வைக்கிறது. ஜிஹெச்சு 500 பேர் 1000 பேர்னு கூட்டமா இருக்கும். யாரும் யாரையும் கண்டுக்கவே மாட்டாங்க. எவ்வளவுதான் அழுதாலும் கதறினாலும் செத்தே கிடந்தாலும் தலையை தூக்கினு ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே இதே இடத்துல அந்த பையனுக்கு சின்னதாக ஒரு மாத்திரை கொட்டு படுக்க வச்சிட்டா போதும், உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க, பையன் மயங்கி கிடப்பான். பக்கத்துலேருந்து ஒரு ஆள் அழுதுட்டு இருந்தா போதும், நம்ம வேலை ஈஸி. சூப்பர்ரா, இன்னும் 20 நாள் தான் இருக்குது. 2 கேள்வி. பையனை எங்கே வச்சு தூக்க போகிறோம்? 60 லட்ச ரூபா பணத்தை எப்படி வாங்க போகிறோம்? பையனை நிச்சயம் அவன் பொண்டாட்டி முன்னால் வச்சு தான் தூக்கணும். அப்போ தான் அவளுக்கு குரூரம் புரியும். அவன் மூலமாக அது தட்சிணாமூர்த்திக்கு போகும். இருக்கு. அந்த பையனை தூக்க வேணாம். என்னடா சொல்ற? அந்த பையனை தூக்குனா அந்த ஆட்டோக்கார சக்தி அவங்கிட்ட நம்ம மாட்டிப்போம். பையனை ஆட்டோவில் போகும்போது தூக்க வேணாம், அவ்வளோதானே? டேய், எனக்கு எதிர்த்த வீடானவன். அவனை எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். இவன்கிட்ட இருந்து எவனோ ரவுடி ஒருத்தன் வெறும் 10,000 ரூபாய் பறிச்சுட்டு போயிருக்கான். அவனை தேடி போய் அடிச்சு இவன் திருப்பி வாங்கியிருக்கான். யாரோ ஒருத்தன் யாரையோ கொலை பண்ண போயிருக்கான். அதை இவன் டீ கடையில் நின்று கேட்டு அதை போய் தடுத்துக்கிறான். இப்போ இவன் உயிரே தட்சிணாமூர்த்தி காப்பாற்றிக்கிறான். அவன் பையனை கொண்டா இவன் சும்மா இருப்பானா? நீ தானடா ஆசை காட்டின, அதனால தான்டா பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டேன். டேய், வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கடைக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன்டா. மாட்டிக்கிட்டா லைஃபே வேஸ்ட் ஆகிடும், பரவாயில்லையா? சரி, இந்த பையன் வேண்டாம், வேற யாரையாவது கட்டுவோம். டேய், நம்ம அக்யூஸ் கிடையாதுடா. தட்சிணாமூர்த்தி வீக்கான ஆள், அவனை பற்றி எல்லாம் தெரியும், ஒரு தகவலும் மிஸ் ஆகாது, அதனால சேஃப்டி. ஆனால் அப்படி நினச்சி எல்லாரையும் கடத்த முடியாது. ஈஸியாக கொலை கூட பண்ணிடலாம். ஆனால் ஆளை கடத்தி வச்சு பணம் வாங்குறது ரிஸ்க்குடா. அப்போது கொலை பண்ணும் அந்த ஆட்டோக்காரனை, அதுக்கப்புறம் அந்த பையனை தூக்கலாம். அவன் எப்படியே வருவான், வர முடியாதுல்ல. மச்சான், நீ தானடா சொன்ன கொஞ்சம் தைரியம் போதும், நிறைய யோசிப்போம், நம்மளை நாமே சந்தேகப்பட்டுப்போம், 1000 கேள்வி கூட கேட்டுப்போம். ஆனால் கொன்னதுக்கப்புறம் ஒரு குழு கூட கிடைக்கூடாது சொன்னேன்ல. ஆமாம் மச்சான், எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரே ஒரு தடவை தான்டா இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும். ஆளுக்கு 15 லட்சம்டா, விட்டுறக்கூடாது. என்ன சரி செய்வோம். எங்கடா இருக்கான்? ஹவுசிங் போர்ட் தாண்டி போல இங்கே தான் எங்கேயும் இருக்கான் பாரு. யார் பண்ணி? ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன். எல்லாம் நிற்க கூடாது, போ போ. ஏய் அவன் தான்டா. நீங்க வருவீங்கன்னு சிவா சொல்லிட்டு போயிருந்தாப்ல. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்துல கிளினிக் வரைக்கும் போயிருக்கான். நீங்க வந்தீங்கன்னா மேல உட்கார சொன்னான், சாவி கொடுத்துட்டு போயிருக்கான். எலக்ட்ரிஷியன் தானே நீங்க? ஆமா. வாங்க உள்ள உட்காருங்க. ஃபேனை போட்டுக்கிடுங்க. டேய் என்ன அவனை உள்ள லாக் பண்ணிட்டா? யார் வீட்டுக்குள்ள? நம்ம பிரவீன் வீட்டுக்குள்ள. உங்க அம்மாலாம்? அவங்க எல்லாம் திருப்பதி போயிருக்காங்க, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அவன் காலிடா. அவங்க 6 பேர். அத்தனை பேர் கண்ணிலையும் புத்தியிலையும் என்னை கொல்லணும்னு வெறி, கையில் துப்பாக்கி. அவங்கள சமாளிச்சிருவேன், ஆனால் அவங்க கையில் உள்ள துப்பாக்கியை சமாளிக்க முடியுமான்னு தெரியல. இப்போ நான் பதட்டப்படக்கூடாது, பதறினா என் பலத்தில் பாதி போயிடும். கத்தலாம், கத்தனா சத்தம் போட்டால் இழப்பு அவங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம், யார் வேணாலும் சாகலாம். இப்போ நான் நிதானமாக இருக்கணும், அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அவங்க 6 பேரும் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் இல்லை, என்ன நினைக்கிறாங்கன்றது வரை எனக்கு தெரியணும். ஏய் சுப்பிரமணியங்கடா, அவன் பாடியை தூக்கிட்டு போக கார் எடுத்துகிட்டு வர போயிருக்கான். சரி அவனுக்கு ஃபோன் போட்டு வர சொல். ஏய் கடை அடைக்கணும், ஏறி அடங்கணும், யாருக்கும் தெரியாமல் பண்ணணும். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தானே பண்ண முடியும். டேய் ஆளுங்களுக்கு தெரியாமல் பண்ணும், ஆனால் ஆளுங்க நம்மளை சுற்றி முழிச்சுட்டு இருக்கும்போதே பண்ணும். அப்போ தான் கண்டுக்க மாட்டானுங்க. ரோட்டில் எவனும் இல்லாத போது நாம் மட்டும் இருந்தால் சந்தேகம் வராதா? எந்த சத்தம் இல்லாமல் ஏரியா அமைதியாக இருக்கும்போது ஒரு சத்தம் போதும் காட்டி கொடுத்துரும். இந்த கடை அடைக்கிறதுக்கு முன்னால், இந்த ஏரியாவில் லைட்லாம் அணையிறதுக்கு முன்னால் அவனை கொண்டுடணும். சுப்பிரமணிக்கு ஃபோன் போடு. லீனா சக்தி பேசுறேன். நைட்ல ஃபோன் பண்ணாதேன்னு எத்தனை தடவை சொன்னேன் உனக்கு? இதுக்கு தான் உன்கிட்ட ஃபோன் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். ஃபோனை கட் பண்ணு. நான் ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கேன், அதான் பண்ண. ஃபோனை வச்சிராத. இப்போ நீயாவே ஃபோனை கட் பண்ண போறியா இல்லையா? சொன்னா கேளு ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். சரி சொல்லு. அம்மா நான் ராத்திரி வருவேன் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களும் சாப்பிடாம காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவும் தெரியக்கூடாது. அவங்கக்கிட்ட நான் இன்னைக்கு ராத்திரி வரமாட்டேன், சவாரி இருக்கான், நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிவிடு. சரி உனக்கு என்ன சிக்கல்? சொன்னால் உனக்கு புரியாது. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? என்ன ஒரு 4-5 பேர் கொல்லணும்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணுற? உன்னை இன்னைக்கு திட்டும் போதே நினச்சேன் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. நான் சொல்லிட்டா நீ தண்ணி அடிச்சுட்டு இருக்க கரெக்டா? அதெல்லாம் இல்லை. நீ தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லை, எங்கே இருந்து அடிக்கிற, உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லுவேன். சொல்லிட்டா? ஏதாவது ஃப்ரெண்டு வீடு, மொட்டை மாடி, சுற்றி ஒரு 5-6 பேர் இருப்பீங்க. இந்நேரத்துக்கு 2-3 பாட்டில் காலியாக இருக்கும். அவர் தான் பக்கத்தில் இருக்கிறவன் தலையை மோந்து பார்த்துட்டு இருப்பான். வாமிட் எடுக்காமல் இருக்க என்ன கரெக்டா? சரி நீ போய் அம்மா கிட்ட சொல்லிடு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? ஹே இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை, நாங்கள் வேலைச்சேரியில் இருக்கிற எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். சரி ஃபோனை வை. ஆ ஸ்வீட் ட்ரீம்ஸ். அவன் சத்தம் அடங்கிடுச்சு. வெளியே போவோம். சுப்ரமணி லைட்லாம் ஆன் பண்ணு. டேய் எதுக்கு என்ன கொல்ல பாக்குறீங்க? சொல்றா எது கொல்ல நினைக்கிற நீ? டேய் சொல்றேன்டா. போதுமா? நீ அவனை கொன்று வேணும் பயந்து சொல்ல, நீ சாவ போற. அதான் சொன்னேன் 2 நாளுக்கு அப்புறம் தட்சிணாமூர்த்தி பையனை தூக்கிடுவோம். நீ வரமாட்ட, வர முடியாது. உங்க வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க, கூட சேர்ந்து நானும் தேடுவேன். சத்தி ஏற்கனவே ஒருத்தனை போட்டோம் தெரியும்ல. இவங்க என்ன கொல்ல நினைக்கிறாங்க, ஆனா யாருக்கும் தெரியாம கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. இப்ப அவங்க துப்பாக்கிய என்னால சமாளிக்க முடியும்னு தோணுது. என்னப்பாச்சு? ஒண்ணு கரண்ட் ஷாக் ஆச்சு. ஏன்பா ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு பார்க்க கூடாது? என்னப்பா நீங்க சொன்னா கேட்கவும் மாட்டீங்க. हैं? என்னப்பா என்ன நடக்குதுங்க? இல்ல அங்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஜாலியா. என்னது ஜாலியாவா? என்ன பேசுற நீ? முதல்ல போய் கதவு திறந்து விடு. என்னடா ராத்திரி பூரா தண்ணியை போட்டு கலட பண்ணிட்டீங்களா? ஏன்பா பிரவீன் கதவு திறந்து விடுப்பா, வாடி சங்கத்துல புகார் கொடுத்துருவேன். பண்ணி எருமாடி அறிவில்லை வெளில போயா. உங்க அம்மா சொல்லிட்டு தானே போனாங்க, ஏன் வீட்டுக்கு சாப்பிட வரல? எனக்கு வேலை இருந்துச்சு அண்ணி. வேலை இருந்துச்சா? இன்னைக்கு முழுக்க வீட்ல தானே இருந்த. உங்க அண்ணன் என்ன சத்தம் போடுறாரு, வா சாப்பிடலாம். நீங்க போங்க அண்ணி, நான் வரேன். இங்க இருந்து அவன் மெயின் ரோடு போட்டோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீ யோசிச்சது சரிதான், ஆனா இனி தட்சிணாமூர்த்தி சார் பையனை உன்னால தூக்கவே முடியாது. இவனை விட்டா நம்ம மாட்டிப்பண்டா, விட்டுறக்கூடாதுடா. பாத்தியம்மா ரவுடி பசங்களே, போதையை போட்டிருக்கு. மிருகம்தான் மனிதன், அவனை எதனால் அடக்குவதும் நகரும் உலகில் அவனோ ஓர் கிருமி, அவனை எதனால் துரத்துவதோ ஆயுதமும் ஒரு கேடயமே. சூழ்நிலைகள் வெறும் காரணமே, எதிரியின் பலம் அறிவது நன்று போர்க்களத்தில். நில்றா, ஓடா, நில்லு, சுற்றுவேன். வந்து உட்காரு. ஹலோ, ஒன்றும் இல்லை சார், நம்ம கேஸில் சாட்சிக்கு வந்தானே ஒரு ஆட்டோக்காரன், அவன் வேலைச்சேர் ரோட்டில் மயங்கி கிடக்கிறான். ஒருத்தன் அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். விட்டா கொன்றுவான் போல தெரியுது. அவன் நம்மளா? இல்லையே சார், ஆட்டக்காரன் மாட்டிக்கிட்டான். சரி சார், அப்ப நான் பாத்துக்கிறேன் சார். சார் சொல்லுங்க சார், என்ன கடை பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? வந்துட்டு போங்க சார். சார், ஒரு கேஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன், அதான். கோலிச்சாதான் உங்களை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பான். உங்க ஒய்ஃபு கூட்டு ஒரு நாள் கடை பக்கம் வந்துட்டு போங்க. பாம்பேல இருந்து புது புது டிசைன்ல ஜுவல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கண்டிப்பா வரேன். அப்புறம் அவன் நம்ம பையன் கிடையாது, ஆனா அவன் சா வேண்டியவன் தான் சார். அப்ப நான் பாத்துக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே சார். ஏய் எந்தரா, இங்க வா. இவனா இங்க வச்சு பண்ணாத, சிட்டிக்கு வெளியில எடுத்துட்டு போயிரு. பாடி இங்க இருக்க கூடாது. சரி சார். ஹரி 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 ஒன்னை, ஹரி 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 ஒன்னை, ஹரி 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 ஒன்னை, ஹரி 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 ஒன்னை. வெண்ணே, இவனை இப்ப இங்க விட்டுட்டு போயிட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துல வேற எவனா போட்டுருவான். அப்புறம் எப்பவுமே நீ இவனை கொல்ல முடியாது. இங்கேயே இப்பவே கழுத்துருவான். அப்புறம் உன்ன மாதிரி 7 வருஷம் என்னையும் உள்ள வைப்பான். எதுக்கு? இவனை எப்படி கொல்லணும்னு எனக்கு தெரியும். நீ இவனை பாத்துக்கோ. அந்த கோதல்ரா ஓனர்ல அவரை போய் பார்த்துட்டு வரேன். மகானே, இவெல்லாம் ஒரு ஆள்னு இவ்வளவு நேரம் உட்கார வச்சுக்கினேன். நடு ரோட்ல இவனெல்லாம் வெட்டி போடாம பாரு. டே, அடிதடி பிரச்சனைனா மட்டும்தான் லோக்கல் ஸ்டேஷன்லேயே முடிஞ்சிடும். கொலை பண்ணால் கமிஷன் ஆஃபீஸு அதுக்கு மேலே வரக்கூட போகும். அப்புறம் மேலேருந்து கீழே ஸ்டேஷனை குத்துவான். அதனால் ஒரு கொலை பண்ணவுடனே நேராக போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிடணும். போலீஸை நாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போலீஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இதில் பென்னி கரெக்டாக இருப்பான். சொல்லு பெண்ணே, அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்றான்? பயத்துல கடக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டான். சரி, அவனை வெள்ளக்கல் மலை கொண்டா. மகானே, இங்க தாங்கற அவன். ஏய் வாடாங்க, தப்பிச்சு எங்க போயிருவ? மிஞ்சி போனா வீட்டுக்கு போவியா? வீட்டுக்குள்ளேயும் வந்து கழுத்து இருப்பான். இதெல்லாம் முதல்லயே யோசிச்சிருக்கணும். ஏய் கேட்றா, முடிச்சிட்டியா? இல்ல சார், இனிமேதான். எப்ப ஆஜராகிற? நாளைக்கு விட்டுருங்க சார், நாளை மறுநாள் ஆஜராகிறேன். நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டேன். ஆழ்வார்பேட்டையில ஒரு ஹோட்டலுக்கு காலையில வர சொல்லியிருக்காரு. சரி சார், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா பேப்பர்ல கோர்ட்ல ஆஜர்னெல்லாம் வராது. 2 நாள் கழிச்சு தான் நியூஸ் வரும், அவங்களே உன்னை தேடி பிடிச்சாங்கன்னு. உனக்கு ஓகே தானே? நீங்க சொன்னா ஓகே தான் சார். சரி, பாடி அங்கேயே புதைக்க சொல்லிட்டாரு, அவங்களே மறுபடி தோண்டிப்பாங்களாம். சரி சார். ஏய், புளி ஆழமா தோண்டிடாதீங்கடா, அப்பதான் நாய் கண்டுபிடிக்கும். சரிண்ணா. கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டான். டேய் மகேஷ், போய் அவன் கை கட்டு. என்னடா பயமா? நீ வேறண்ண, எனக்கு என்ன பயம்? ஏய், கை நிறுத்தினோட. ஆமா, அந்த கடவுளை போய் கதவு சாத்தினா பழைய கடை, மரக்கதவு. ஏறி ஒரு மிதி மிதிச்சா திறந்துக்கும். அந்த அறிவு கூட உனக்கு இல்லைல்ல. உள்ள போய் கதவு சாத்தின்னு ஒழிச்சிங்கன்னா தப்பிச்சிடலாம் நினைப்பு, அப்படிதானே? ஆ, உள்ளதான் வழி இல்லைல்ல, கிடக்க விட. எனக்கு தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. அப்படி நடந்து நான் செத்துட்டா அடுத்தவனுக்கு உதவி பண்ணா சாவுதான் முடிவுன்னு எங்க அம்மாவும் நினைச்சிரும். அப்படி ஒரு தப்பான உதாரணமான ஆயிடக்கூடாது. ஆனா பென்னி என்னால் இப்ப அடிக்க முடியல, நான் டயர்டா இருக்கேன். ஆனா பென்னி இனி என் வாழ்க்கைக்குள்ள வரவே கூடாது. அதுக்கு முதல்ல இந்த டயர்லேருந்து நான் வெளியே வரணும். என்ன பண்ண என் உடம்புக்கு இப்போ ரெஸ்ட் வேணும். பைக்லேருந்து இறங்கி அந்த ஓட்டம் வர்றான். ஏய், கிரவுண்டுக்கு அந்த பக்கம் முட்டுச்சவர் இல்லாமல் வழி இருந்திருந்தா தப்பிச்சு ஓடிருப்பில்ல. சவக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அது உன் முகத்துல தெரிது பாருங்க. ஏய், என்ன இது? Hey! Hey! பயப்படுறியா? பயப்படாத, நீ சாக மாட்ட, ஆனால் சாவை பார்த்துட்டு வருவேன். அப்போ என்னை வந்து பாரு, உனக்கு வாடகை காட்ட எடுத்துறேன், ஓட்டி பொழிச்சுக்கோ என்ன. எங்க மொபைல் இருக்கு? ஹலோ, கொண்டாடிட்டா? வெள்ளக்கல் மலையில் ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஆமாம், உடனே வந்தீங்கன்னா காப்பாற்றிடலாம். யாரு மேல எங்ககிட்டே கொளுத்தி உனக்கு உதவ வந்ததுக்கு எங்களே ஒருத்தன் கை வச்சிட்டான். என்னையா பிச்சையா போடுற? உன் மானம், மரியாதை, கௌரவம் அம்புட்டியும் காப்பாத்திருக்கோம். எங்க உயிரை பணைய வச்சு இந்த வேலையை முடிச்சிருக்கோம். உசுறு எங்களுக்கு செலவு வீட்டுல இருக்குன்னு சொன்னேன்.